ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்மி பர்சன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்மி ட்ரைனிங் ஒரு ஆர்மி பர்சன் கிட்ட இருந்து நம்மளால் லைஃப்பில் என்ன கற்றுக்க முடியும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆர்மி மேன் கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா, ஃபைட்டிங் வித் வாட் யூ ஹேவ். அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சண்டை போடணும். இப்போ ஒரு சோல்ஜரை ஒரு பேட்டில் ஃபீல்டில் இறக்கி விடுறாங்க, அவங்ககிட்ட AK-47 ரைஃபிள் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு எனக்கு AK-47லாம் வேணாம், எனக்கு ராக்கெட் லான்ச்சர் தான் வேணும்னு சொல்லிட்டுலாம் கேட்க முடியாது. ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போராடுறது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே போல் தான் லைஃபும், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம போராடணும். சப்போஸ் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்கிட்ட காசு இல்லை, என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸோடு நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, இருக்கிறத வச்சு வி ஹாவ் டு ஃபைட் வித் வாட் யூ ஹேவ். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். செகண்ட், அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பீயிங் ஹார்ட், அதாவது எதையும் தாங்கும் இதயம். இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்களா, மக்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டே இருக்காங்க. பர்டிகுலர்லி டீனேஜ் அண்ட் யூத் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஏதாச்சும் சொன்னால் சூசைட் அட்டம்ப்ட், டீச்சர்ஸ் ஏதாவது திட்டினா சூசைட் அட்டம்ப்ட், லவ் ஃபெயிலியரா சூசைட் அட்டம்ப்ட். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான இந்த ஜென்ரேஷனு, நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ட்ரெயிட் வந்து பீயிங் ஹார்ட், எதையும் தாங்கும் இதயம். நம்ம சொல்கிறோம் நமக்கு இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது, இவ்வளோ மென்டல் டார்ச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு சோல்ஜர் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷர், ஓகே ஃபிசிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ மோசமாக. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க ட்ரைனிங்கில் ஏதாச்சும் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக காயம் ஏற்படுத்திருச்சுன்னா தே ஹாவ் டு மூவ். ஓகே, காயத்தில் கட்ட போட்டுட்டு அவங்களால உட்கார முடியாது, பிகாஸ் தே ஹாவ் த டியூட்டி. ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடுத்து மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட கிரவுண்டை சுற்றி ஓடணும், ஓகே கண்ணை மேலே தலைக்கு மேலே பிடிச்சிட்டு ஓடணும். ஸோ மச் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான், அவ்வளோத்தையும் தாங்கிட்டு எப்படி தே கேன் ஸ்டில் பீயிங் தேர். அதுதான் செகண்ட் பாயிண்ட். அது யாரையும் குலைக்கல, என்ன தான் குலைக்குது. ஒரு சோல்ஜர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, திங்க் அபவுட் இந்தியன் ஆர்மி. ஓகே, எல்லாருக்கும் வந்து ஒரே இடத்துல போஸ்டிங் போட போகிறது கிடையாது, அவங்க ஹோம் ஸ்டேட்டில் போஸ்டிங் போட கிடையாது. தே ஹாவ் டு மீட் டிஃப்ரெண்ட் பீப்பிள், மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கிற பீப்பிள், மல்டிபிள் கல்ச்சர், மல்டிபிள் பேக்ரவுண்ட் இருக்கிற பீப்பிள் கூடலாம் அவங்க மிங்கிள் ஆகணும், ஆயுதம் ஆகணும், பிகாஸ் தே ஆர் அ டீம். ஆனால் இப்போ அப்படியே அந்த சினாரியோவை நமக்கு எடுத்துக்கிட்டு போங்க, நம்ம கிளாஸ் ரூமில் நமக்கு எவ்வளோ பேர் பிடிக்காது, உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம காலேஜில் நமக்கு எத்தனை ப்ரொஃபசர்ஸ் ஆகாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு எத்தனை பேர் பிடிக்காது. இப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ண கூட தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அவங்க கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான், பில்டிங் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, செல்ஃப் டிபெண்ட், நமக்கு நாமே நம்மளே அங்கே நம்பி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மியில் வந்து நம்ம க்ளோத்ஸை நாம தான் துவைக்கணும், நம்ம டிஷ்ஷஸை நாம தான் கழுவணும், நம்ம ரூமை நாம தான் க்ளீன் பண்ணணும். அப்படியே அந்த சினாரியோவை நம்மக்கிட்ட கொண்டு வாங்க, நம்ம துணியை நாம தான் துவைக்கிறோமா, நம்ம தட்டை நாம தான் கழுவுறோமா, அப்புறம் காலேஜில் நம்ம ரெக்கார்டை நாம தான் எழுதுறோமா. ஸோ இந்த ஆர்மி டீச்சர்ஸ் யூ ஹவு டு பி ஸ்ட்ராங் அலோன். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் நம்ம ஒய்ஃபோ, நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம அம்மா அப்பா போல இருக்க போகிறது கிடையாது, உங்கள் துணி அவங்க துவைக்க போகிறது கிடையாது, இல்லை உங்கள் டிஷ்ஷஸ் அவங்க கழுவ போகிறது கிடையாது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கெட் ரெடி. என்னடா பண்ணுற. அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, டியூட்டி, கடமையை செய்கிறது. இப்போ ஒரு சோல்ஜருக்கு ஒரு கேம்ப் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவருக்கு அன்றைக்கி ஜுரம் அடித்தாலோ இல்லை வயிற்று வலிச்சாலும் அவர் செஞ்சு தான் ஆகணும், பிகாஸ் அது அவரோட டியூட்டி. ஸோ ஒரு ஆர்மி பர்சன் எப்பயுமே அவங்க அப்ரோச் பண்ணுற ஸ்டைல் என்னென்னா, டூ ஆர் டே தான். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் டூ ஆர் டே தான், ட்ரைனிங்கில் ஒரு ரன்னிங் இருந்தாலும் டூ ஆர் டே தான், செய் அல்லது செத்து மடி. ஓகே, இப்போ அப்படியே நம்மளை பார்ப்போமே, அரியர் வச்சா பரவாயில்ல, வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு தோற்று போயிட்டோன்னா பரவாயில்ல. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான், எது செஞ்சாலும் ஒரு வெறி அண்ட் பேஷனோட கற்றுக்கணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், துப்பாக்கி படம் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதில் ஓப்பனிங்கில் விஜய் ஓப்பனிங் இருக்குல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான் விளையாடுவாங்க, பட் அது எவ்வளோ சீரியஸாக எடுத்து சீரியஸாக அடிச்சுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் அந்த 12 பேரை ஷூட் பண்ணுற சீன் இருக்குது பார்த்தீங்களா, அவர் கேமுன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஆனால் ஒரு கேமுன்னு சொன்னது கூட அவங்க எவ்வளோ ஒரு எந்தூசியாசமாக, ஒரு பேஷனாக, ஒரு ஜாலியான மைண்டில் வருவாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஒரு ஆர்மி மேனோட முக்கியமான ட்ரெயிட், எல்லாத்தையும் வந்து சீரியஸாக பண்ணியே முடிக்கணும், டு டூ ஆர் டை தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அந்த மைண்ட் செட்டில் எதிர்கொள்கிறது. தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்தாலும், அப்புறம் இந்தியன் ஆர்மி மேலே ரெஸ்பெக்ட் இருந்தாலும், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.